இவருக்கு இந்த தசை எப்படி இருக்கும் சூரிய தசை சாரி இப்ப இந்த ஜாதகருக்கு குரு தசை நடக்குது குரு தசை எப்படி இருக்கும் ஓகேவா குரு தசைக்கு எப்படி பலன் சொல்லுவீங்க என்ன பண்ணீங்கனா குரு சுக்கிரனுடைய ஜாதகத்துல சந்திரனுடைய சப்புல இருக்கு சரிங்களா இந்த குரு அப்படிக்கு அப்படியே போட்டாச்சு இந்த குரு ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாக்குறீங்க ஜாதகத்துல 6க்கும் 12க்கும் உடையவர் அப்ப 6 12 நீங்க போட்டுறீங்க ஓகேவா அதாவது இந்த பாவமுனை இது பாவமுனை இது கிரகம்னு போட்டு 6 12 போட்டாச்சு இதுக்கு அப்புறம் இந்த சுக்கிரன் எங்க இருக்கு அஞ்சாவது வீட்ல இருக்கு இந்த சந்திரன் எங்க இருக்கு இங்க எங்கயுமே இல்ல அதனால என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிற இடத்துல 11வது வீட்ல இருக்கு 11 கொண்டாந்து போட்டுறீங்க இப்போ ஒரு கோடு ஓகேங்களா இப்ப நட்சத்திரம் காட்டி உபநட்சத்திரம் தடுக்குதா தடுக்குதா சார் ரெண்டு ஒரே அணி தடுக்கல இது வந்து ஒரே அணி இல்ல சார் இது ஒத்தப்படாத ரெட்டை பண்ணாதான் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடும் இதுவா அதுவான்னு நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்கலங்கிறதால இங்க 5 11 அப்படின்னு போட்டோம் இல்ல அப்ப குரு தசை இப்ப 6 12 வேலை செய்வானா இந்த வீட்டுக்கு அப்படியே 12வது இடங்கிறதால இது வேலை செய்யாது அதனால இங்க ரெட்டப்படையா இருக்கிறதால இது டெவலப் ஆகாது அப்ப குருங்கிறது 5 11 இந்த தசை 5 11க்குண்டான வேலையை செய்யும் இது எப்படி பலன் சொல்றது அப்படின்னா இது 1வது வீட்டுக்கு 5 11 இருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த குரு தசையில ஆயுள் ஆரோக்கியம் அனுபவிக்கும் திறன் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருப்பார் 5வது பாவம் சந்தோஷம் வெறும் 5னா வேலை இல்லைன்னு சொல்லலாம் கூட 11 இருக்கு இல்லையா 11ங்கிறது எப்போதுமே உற்சாகமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது ஆசைகள் நிறைவேறுதல் ஓகேங்களா இதுல வந்து குருவோட காரகத்தை இணைச்சு சொல்லும் போது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசைகள் வந்து நியாயமான ஆசையா இருக்கும் ஒரு மேம்பட்ட ஆசையா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சார் இந்த தசையில ஜாதகருடைய உடல் எடை கூடுமா குறையுமா அப்படின்னு பாக்கணும் சார் ஏன் கூடுன்றீங்க குரு பெருசுங்கிறதால கூடும் அப்படி இல்லை சார் ஆக்சுவலா ஓகேங்களா இந்த தசையில உடல் வந்து சமமா இருக்கும் கூடாத கூட கூடலாம் செய்யாது எப்ப கூடுனா நடக்கிற தசையில 4 இருந்தா தான் வெயிட் கூடும் சார் அதான் உடல் பருமன் குரு வந்து 4வது வீட்டை தொடர்பு கொண்டா கொழுப்பு உடம்புல ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கும் 4வது வீட்டுக்கு ப்ரொடக்ஷன் பேரு 11ங்கிறது 4க்கு 8வது வீடு அப்ப கொழுப்புலாம் ப்ரொடக்ஷன் ஆகாது வெயிட் எல்லாம் பெரிய அளவுக்கு ஏறாது இந்த தசையில கடன் வருமா இந்த தசையில கடன் வராது இந்த தசையில நிறைய சொத்து சேர்க்க முடியுமா அது தசாநாதனுடைய ஆதரவு இல்லை நிறைய சொத்துலாம் சேர்க்க முடியாது இந்த தசையில கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வருமா வராது இந்த தசையில அவ பேர் என்ன வருமா வராது இந்த தசைங்கிற எதை வச்சுன்னா இந்த 5வது வீட்டுல இருந்து ஒரு பாவமும் 11வது வீட்டுல இருந்து ஒரு பாவம் வர்றதால இந்த தசை வந்து சந்தோஷமாக இருக்கும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த தசையில நோய் இருக்காது கடன் இருக்காது வழக்கு இருக்காது சண்டை சச்சரவு இருக்காது வேலை இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உழைப்பாரா உழைப்பாரு சந்தோஷமா இருப்பார் இப்ப ஜாதகர் எந்த துறையில் இருக்கிறாருன்னு அடுத்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் ஜாதகர் இருக்கிற துறை அகம் சார்ந்த துறையா இருந்தால் நல்லது இது புறம் சார்ந்த துறையா கொஞ்சம் டவுன் தான் உதாரணத்துக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கலேன் இந்த தசையில அவரால் பெரிய அளவு சாதிக்க முடியாது ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது 6வது வீடு இந்த 6வது வீட்டுக்கு இந்த 12வது வீடா போயிட்டதால மருத்துவராக இருந்தார்னா பிரச்சனை ஓகேங்களா இவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்காருன்னு வச்சுக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுங்கிறது 4வது பாவம் 4வது பாவத்துக்கு எடுக்கக்கூடிய பாவம் 3 7 11 இங்க 11 இருக்கிறதால கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருந்தாலும் ஒரு சின்ன சரிவு உண்டாகும் ஒரு விறுவிறுப்பா இருக்காது ஓகேங்களா இப்ப இந்த ஜாதகர் வந்து ஒரு ஜோதிடரா இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன் ஜோதிடருங்கிற எந்த பாவம் 5வது வீடு 5வது வீட்டை கெடுக்கக்கூடிய வீடு 4 8 12 இது இங்க இல்ல முதல் 5வது வீடுங்கிறது அகம் சார்ந்த வீடு இந்த பாவமும் அகம் சார்ந்த பாவமா இருக்கிறதால ஜோதிடம் கலை பொழுதுபோக்கு இந்த மாதிரி துறையா இருக்கிற நபரா இருந்தா இவர் நல்ல சிறப்பான நபராக இருப்பார் நல்ல பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணுவார் ஆனா நிறைய பணத்தை சேர்க்க முடியாது எப்ப இப்பெல்லாம் சேர்ப்பாருன்னா இந்த குரு தசையில இந்த தசாநாதன் 5 11 தசை இருக்கு இல்லையா இதை தடுக்கக்கூடிய 4 10 எந்த புத்தி காமிக்குதோ அந்த புத்தியில நிறைய பணம் சேர்ப்பாரு அது வரைக்கும் இந்த இந்த ஜாதகருக்கு தடைகள் இருக்கும் இப்ப இந்த ஜாதகத்துல
எந்தெந்த கிரகம் நாலு பத்து காமிக்குது சொல்லுங்க பாலா. நேற்று கொடுத்தோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்தை காமிக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் ரெண்டு நாலு எட்டு பத்து ரெண்டு காமிக்கும். அதுக்கப்புறம் சுக்கரன் ஒன்று நாலு ஏழு பத்து காமிக்கும். அதுக்கப்புறம் சனி ரெண்டு நாலு ஆறு. ஓகே சார், இந்த நாலு கிரகம் தான் நாலு பத்துன்னு காமிக்கிட்டால இந்த நாலு கிரகத்தோட புத்தியில ஜாதகருக்கு பொருளாதார நிலை கூடும். மீதி இருக்கிற காலகட்டத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் ஆயுள் தான் அதிகமாக இருக்குங்களா. அப்போ இந்த தசை வந்து அகச்சார்புடைய தசையாக இருக்கிறதால இந்த தசையில் பெரிய அளவுக்கு முதலீடுகள் இதெல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது. ஆனால் கற்பனை வளம் ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த தசை ஒரு ஜாதகருக்கு இருபது வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பண்ணி இருபது வயசு வருதுன்னு வச்சுங்களேன், இந்த தசை திருமணத்துக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா? சாதகமா இருக்கு. ஏன் சாதகமா இருக்குன்றீங்க? இல்ல, திருமணம்ங்கிறது ஏழாவது வீடு, ஏழாவது வீட்டுக்கு இது சாதகமா இருக்கிறதால இது திருமணத்துக்கு சாதகமா இருக்கு. இந்த தசையில உத்தியோகத்துக்கு சாதகமா இருக்கா? யாருக்கிட்டையும் பெரிய அளவுக்கு உத்தியோகம் பண்ண முடியாது. ஆனா இந்த தசையில மார்க்கெட்டிங் லைன் நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங்கு கமிஷன் இந்த மாதிரி லைன் நல்லா இருக்க முடியும். ஒரே இடத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது ஒற்றைப்படை பாவங்கள் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க சுதந்திரத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க சார். எதிர்பார்ப்பாங்க. ஒற்றைப்படை பாவங்கள் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க சுதந்திரத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இரட்டைப்படை பாவங்கள் யார் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க சுதந்திரத்தை பறி கொடுத்தாலும் பணத்தை பார்ப்பாங்க. பணம் தான் பிரதமானமாக இருக்கும், சுதந்திரம்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்கிறது பார்ப்பாங்க. அதனால இது ஒரு இருபது வயசுல இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி வந்திருந்தா இவர் வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரி லைனுக்கு போகிற வழிய ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்கிற மாதிரி லைனுக்கெலாம் போக மாட்டார். குறிப்பாக மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் இந்த மாதிரி ஆர்ட் லைன் நல்லா இருக்கும், மற்ற லைன் நல்லா இருக்காது. அதாவது ஒரே ஒரே பாவம் தான், ஆனால் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த அவனுடைய ஈடுபடும் செயலுக்கு தகுந்த மாதிரி மாறும் சார். உதாரணத்துக்கு மூணாவது பாவம் என்பது அற்புதமான பாவம், யாருக்குன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் மூணாவது பாவம் ரொம்ப மோசமான பாவம், யாருக்குன்னா மெக்கானிக்கல் லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இருக்கு. மூணாவது பாவம் ஆப்ரேட்டர், அவனால் வீடே கட்ட முடியாது. ஓகேங்களா. இதுதான் இந்த தேரியோடைய சாராம்சம் சார். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரே நோக்கில் பார்க்காம அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அந்த பாவ காரகத்தை. நீங்க மூணாவது பவனம் என்ன நினைச்சிருப்பீங்க? சகோதர ஸ்தானம். சகோதர ஸ்தானங்கிறத வச்சுக்கு என்ன சார் பண்ண முடியும் ஜோசியத்தில்? இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு காரகத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்ப மூணாவது நீங்க தகவல் தொடர்பு, இடமாற்றங்கள், பயணங்கள், அப்கிரேடு, ஏற்கனவே செஞ்ச வேலையில இருந்து மாற்றங்கள் வர்றது அப்படிங்கிறது. பொதுவாக அந்த நாலாவது வீடு மெக்கானிக்கல் லைன்ல இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சிந்தனை தான் இருக்கும், அப்படியே ட்ராக்ல போவாங்க. கம்ப்யூட்டர் லைனருக்கு ஒரே மாதிரி சிந்தனை இருக்காது. ஆனால் கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் பிரச்சனைக்கு ஒரே மாதிரி சிந்தனை இருக்கும். இந்த பொருள் போனால் இந்த மாதிரி வேலை செய்யும், அந்த பொருள் போனால் அந்த மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு செட்டப்பில் வச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு பண்ணுறது ஹார்ட்வேர். சாஃப்ட்வேருங்கிறது என்ன? ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணித்தரணும், அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்படி தான் சார் நம்ம இந்த குறிகாட்டிகள் இப்படி தான் சார் எடுக்கிறது. இப்போ ஒரு புரியல எப்படி சார் உங்களுக்கு? அது குறிகாட்டிகள் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கிரகம் இது குரு தசைக்கு இந்த மாதிரி பலன் தான், எல்லா தசைக்கும் இதே மாதிரி எடுத்துக்கிறீங்க. ரெண்டாவது இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் கிடைக்குமான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்கு, யாருக்கிட்டா அவர் வேலை செய்வார், வேலை செய்வாரான்னு பார்க்கும்போது ஆறாவது வீடு, ஆறாவது வீடு வந்து அஞ்சு பதினொன்றுங்கிறதால ரொம்ப நாள்லாம் யாருக்கிட்டையும் வேலை செய்ய முடியாது. ஓரளவுக்கு வேலை செய்யலாம், ஏன்னா பதினொன்று வந்து அஞ்சை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம், ஆனால் நீண்ட காலத்துக்கு வேலை செய்ய முடியாது. உத்தியோகத்திலையும் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கடுமையான உடல் உழைப்புலாம் இருக்காது. ஏன் சார்? ஆறாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புள்ளதோ அவங்க உடல் உழைப்பு கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா. சரி, மாத சம்பளங்கிறது ஆவரேஜ் தான், பிஸ்னஸ் பண்ணுவாரா அப்படின்னா புதன் ஏழாவது வீடு எப்படி இருக்கு? புதன் வந்து புதனுடைய சாரத்தில், சனியோட சாரத்தில் புதனுடைய சம்பளம் இருக்கு. ஒன்று மூணு ஏழு ஒம்பது, மீண்டும் ஒன்று நாலு ஏழு பத்து, மீண்டும் ஒன்று மூணு ஏழு ஒம்பது, இந்த நாலு பத்து
க்ளோஸ் பண்ணிட்டு 3 9 இருக்கு சார் 1 3 7 9 அப்ப பிசினஸ் அமைப்பு ஆவரேஜ் தான் பிசினஸே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை பிசினஸும் பண்ணலாம் ஆனால் பொருளை கொடுத்து பிசினஸ் பண்ணக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்காது மற்றவர்கள் ஆலோசனை சொல்லலாம் சர்வீஸ் பண்ணலாம் இதெல்லாம் நல்லா இருக்கும் பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து பிசினஸ் பண்ணுற அமைப்பு சரியா இருக்காது அதில் பெருத்த லாபம் கிடைக்காது சரிங்களா சரி அப்போ என்ன பண்ணலாம் அடுத்து 5வது வீடு செவ்வாய் சுக்கிரன் சுக்கிரன் வந்து என்ன சாரத்தில் இருக்குன்னா இங்கே ராகோட சாரத்தில் சனியோட சப்பில் அது 2 4 8 10 இது 1 4 7 10 இங்கே 2 8 க்ளோஸ் பண்ணிடும் இங்கே 1 4 8 10 வேலை அப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5வது வீடு வந்து 1 4 7 10ங்கிறதால கமிஷன் ஆர்ட் 5வது வீட்டுக்கு ஆர்ட்னு பேர் என்ன சார் பார்ட்னர்ஷிப்பில் ஆர்ட் சார் 5வது வீட்டுக்கு கலைன்னு சொல்கிறோம் இல்லையா கலை இலக்கியம் மொழி கலாச்சாரம் இந்த மாதிரி பணிகளில் ஜாதகருக்கு வருமானம் வரும் இது வேற யார் ஜாதகம்ல என்னுடைய ஜாதகம் தான் சார் சரிங்களா இதுக்குன்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஓகே சார் ஆமாம் சார் இதை இப்போ பார்த்துருவோம் சார் இதுலேருந்து எடுத்துடலாம் சார் எந்த ஜாதகத்தை முதல்ல எடுக்கலாம் சார் இப்போ நேரம் என்னன்னு பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஜென்ரலாக ஒரு கேள்வி கேளுங்க அந்த கேள்விக்கு பதில் எப்படி எடுத்து நம்ம இங்கேருந்து எடுப்போம் சார் ஃபர்ஸ்ட் கேஎஸ் மூர்த்தி யார் சார் கேஎஸ் மூர்த்தி ஆ ஓகே சார் இப்போ சாருடைய கேள்வி திருமணம் சம்பந்தமான கேள்வி சார் திருமணம் எப்போது நடக்கும் ஓகேங்களா திருமணம் எப்போது நடக்குன்னு கேள்வி கேட்டோடனே முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய வீடு என்னன்னா நேராக உங்கள் வண்டியை 7வது பாவத்துக்கு நோக்கி ஓட்டுங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க ஓகேங்களா 7வது வீடு எப்படி இருக்கு இவருக்கு 2 6 8 10 12 7வது பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா 7வது பாவத்துலேருந்து 6 8 12 வந்துச்சு இல்லைங்களா இல்லை சமாளிக்குதுன்னா இந்த அகம் சார்ந்த விஷயத்துக்கு அது புறம் சார்ந்த விஷயத்துக்கு எடுத்துக்கலாம் சார் இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு அது சாதகமாக இல்லை ஒரு ஆவரேஜ் லெவலில் வீக்காக போயிடுச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா கலத்திரக்காரகன் சுக்கரனை போய் பார்க்குறோம் கலத்திரக்காரகன் சுக்கரன் எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா 4 10 12 அதாவது இங்கே வீக்காக இருக்கும் போது இதை சரி பண்ணுற அளவுக்கு இங்கே ஒத்தப்பட பாவம் வச்சுட்டு இருக்கணும் அடுத்த லக்னத்தை சார் அதாவது என்னன்னா நம்ம எடுத்தோடனே என்ன பண்றோம் லோக்கல் கோர்ட்டுக்கு போறோம் அடுத்து ஹை கோர்ட்டுக்கு போறோம் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட் போக முடியாது இல்லையா அதனால இப்போ சுப்ரீம் கோர்ட் லக்னம் என்ன சொல்லுது அது 2 6 8 10 12 அப்ப கொடுப்பனை வந்து பலவீனமாக இருக்கிறது கொடுப்பனை பலவீனமா இருந்தாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அவ்வளோ வீக்காக நமக்கு வந்து ஒரு சம்பவம் நடக்காது ஒரு பாவத்தோட கொடுப்பினை வீக்காக போயிட்டாவே இந்த 3 ஏரியாவில் எங்கேயாவது ஒத்தப்படை பாவம் இருக்கா எங்கேயாவது 7வது வீடு இருக்கா எங்கேயுமே 7வது வீடு இல்லை ஓகேங்களா அப்போ இங்கே ஜாதகம் வந்து இப்போதைக்கு கலகலத்து தான் போயிருக்கு ஓகேங்களா சரி 9வது வீட்டை கடைசியாக ஒரு சான்ஸ் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் 9வது வீடு எப்படி இருக்கு 5 8 11 இங்கே வந்து 5 11ங்கிறது நல்ல பாவம் அதனால ஓரளவுக்கு திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை ஓகேங்களா இப்போ நடக்கிற தசைக்கு வரும் சார் அதாவது இந்த 3 ஏரியா வீக் ஆகிட்டாவே கொஞ்சம் கலகலத்து தான் போன மாதிரி இப்போ ஜாதகருடைய வயசு பாருங்க என்ன வயசு பாருங்க இவருக்கு 45 வயசு ஆகுது 46 சார் ஒரு வயசு கம்மியாக தான் இன்னொரு 1 மாதம் இருக்குல்ல 46ங்கிறார் சார் உங்களுக்கு வயசு அவர் அவர் கண்டுக்கே மாட்டுறாரு ஓகே சார் உங்களுக்கு 46ங்கிறார் சார் இவர் 45 தானே சார் உங்களுக்கு 45 முடிஞ்சிடுச்சு அப்போ 46 தான் சரிங்க சார் அப்போ 46 வயசு ஆயிடுச்சு இந்த ஆபத்து காரணம் இந்த கொடுப்பினை இங்கே வீக்காக போனது தான் சார் இப்போ என்ன பண்றோம் தசாபுத்தி அடுத்த செக்ஷன் ஏன்னா விதிங்கிறது ஒரு செக்ஷன் தசாபுத்தி ரொம்ப வலுவா பலத்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு படைபலத்தோட விதியை எதிர்க்குதான்னு பார்க்குறோம் ஆக்சுவலாக அதாவது விதி பஜனை 2 கேரக்டரில் விதிங்கிறது இங்கே சாதகமாக இல்லை விதிங்கிறது இது 3 தான்9வது பாவங்கிறது ஒரு சைடாக எடுத்துக்கிறேன் நம்ம ஓகேங்களா
இப்ப இங்க வந்து வலு இழந்திருக்கு இப்ப தசாபுத்திகள் நல்ல வலுவா 1 3 5 7 9 11 னு வரும்போது நம்ம விதியை எதிர்த்து ஒரு போராடறதுக்கு ரெடியா இருக்குன்ற மாதிரி சரிங்களா சரி இப்ப பாருங்க தசாபுத்தி என்ன தசை ஓடுது இப்ப இவருக்கு இப்ப ஓடுறது இவருக்கு குரு தசை என்னங்க சார் குரு தசை சந்திர தசை பிறக்கும் போது சார் அவர் குழந்தை இல்லையா சார் ஆமா ஆமா சார் நடப்பு தசை வந்து குரு தசை இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நடப்புன்னு போட்டு கீழே போட்டு பாருங்க குரு தசை ராகு புத்தி குரு அந்தரம் முதல்ல இந்த ஜாதகம் உண்மையாங்கிறது ஒரு செக் பண்றதுக்கு இது ஜாதகத்துல அந்த கொடுப்பினைங்கிறது காமிச்சதால ஜாதகம் உண்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது ஓகேங்களா இப்ப என்ன பண்றோம் குரு தசையை பாரு குரு தசை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு தசை என்பது ஐந்தையும் பத்தையும் தொடர்பு கொள்ளுது ஐந்து பத்தும் தொடர்பு கொண்டா அதுல வலுவான பாவம் ஐந்தாவது வீடுதான் ஓகேங்களா இவ்வளவு பெரிய கொடுப்பினை எதிர்க்கிறதுக்கு வெறும் அஞ்சாவது பாவத்துல எதுவும் பண்ண முடியாது அதாவது ஒரு ஒரு பாவத்துக்கு விதி கெட்டு போச்சுன்னா அது எதிர்க்கிற மாதிரி நிறைய ஒற்றைப்படை பாவங்கள் வந்தா அதை எதிர்க்க சமாளிக்க முடியும் இங்க வெறும் ஐந்து பத்துங்கிறது ஒரு ஆவரேஜ் தான் அப்ப குரு தசைங்கிறது போதுமான வலு வலு இல்லாம இருக்கிறது ஓகேங்களா நடப்பு புத்தி என்ன ராகு புத்தி ராகு புத்தி திருமணத்தை தருமா ராகு புத்தி எப்படி இருக்கு சார் 4 6 8 12 இப்போ ஒரே ஒரு கேள்வி சார் இவருக்கு ராகு புத்தி திருமணத்தை தருமா தராதா யாரடா மாத்தி சொல்றீங்களா என்ன சார் வாய்ப்பு இருக்கா எப்படி சார் இல்ல பாரம்பரிய ஜோதிடத்துல வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க பாரம்பரிய ஜோதிடத்துல ஆமா சார் இது ராகு ஒன்னாவது வீட்டுல தானே இருக்காரு என்ன சார் என்ன சார் சந்திரன்ல இருந்து தேவைப்பட்டா லக்னத்தை எடுத்துக்கிறீங்க தேவைப்பட்டா சந்திரன் எடுத்துக்கிறீங்க கதை இது அதாவது சார் எப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் திருமண ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த ராகு ஏழாவது வீட்டுல பாக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கிச்சு அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலசர்ப்ப தோஷத்தை வேலை இல்லைனாலும் காலசர்ப்ப தோஷம் தான் கல்யாணம் ஆவலனாலும் காலசர்ப்ப தோஷம் தான் குழந்தை பிறக்கணும்னாலும் காலசர்ப்ப தோஷம் தான் காலசர்ப்ப தோஷத்தோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா 33 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு வளர்ச்சி இல்லை கரெக்டு தான் உண்மைதான் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அதான் 10+1 சொல்லுவாங்க அவரை அவர் எவ்வளோ ரன் எடுக்கிறாரோ அதே அளவு ரன்னு தான் மற்ற 10 பேர் எடுப்பாங்க அது மாதிரிலாம் ஒரு காலம் எப்போ அவருக்கு 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் அவர் ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருக்கு 33 வயசு வரைக்கும் உனக்கு வேஸ்ட்னு சொன்னவங்க நிறைய பேர் ஆனால் 33 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டவுன் ஆனார் அவர் யோகன்ட்டுவாங்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்ப என்ன இங்க ராகு அப்படின்ற கிரகம் வந்து 4 6 8 12 இங்க டிஜிட்டலைஸ்டா போயிடுது இங்க கன்ஃபியூஷனே இல்ல ஏழாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பாவம் 6 இருக்கு திருமணம்ங்கிறது 1 7 ஒன்னாவது இடங்கிறது ஜாதகர் ஏழாவது இடங்கிறது அவரோட ஒருவர் சேரக்கூடிய ஜோடி இதை தடுக்கக்கூடிய பாவம் 6 12 எட்டுங்கிறது இந்த விஷயத்தை எதிர்மறையா செயல்படுத்தக்கூடியது 4ங்கிறது 6வது வீட்டுக்கு முழு பலமா இருக்கக்கூடியது அதாவது வெறும் 6னாலும் பரவாயில்ல சார் இந்த 4 6ங்கிறது திருமணத்தை அவ்வளவு மோசப்படுத்தும் ஏன்னா வெறும் 6 இருக்கும்போது அதுக்கு 100% தான் அது இருக்கும் 4 6 வரும்போது என்ன ஆகுதுன்னா 200% அது வந்து வெயிட்டேஜ் ஆயிடாது அதனால இங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸ் உண்மையா அதாவது அவருக்கு திருமணம் ஆகிறது நம்ம ரொம்ப சந்தோஷம் தான் நமக்கு ஆனா என்னோட கிரகநிலை இந்த மாதிரி இருக்கு நம்ம என்ன பண்றது ஆக்சுவலா இல்ல ஏன்னா இந்த ராகு வந்து 4 6 8 12 தொடர்பு கொள்ளும் போது இந்த ராகு புத்தி என்பது திருமணத்துக்கு அங்க சாதனை இல்லை ஏன்னா ஒரு விதியை எதிர்க்கிறதுக்கு தசை நல்லா வலுவா இருக்கணும் ஒரு தசையோட சப்போர்ட் பண்றது புத்தி நல்லா இருக்கணும் ஆனா இங்க தசையோட புத்தி மோசமா போயிடுச்சு நான் சொல்றது புரியுதா சார் நான் வேகமா எடுக்கிறதுல யாருக்கெல்லாம் புரியலனாலும் நீங்க இடையில நீங்க தாராளமா டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால இந்த ராகு புத்தியில் இல்லை அடுத்த தசை என்ன தசை சார் சனி தசை சனி எப்படி இருக்கு
சனியும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு தான் காமிக்கிறாருக்கா. அப்ப சனி புத்தியும் கொஞ்சம் ஜாதகத்துல ரொம்ப இதுவா தான் இருக்காங்க, ஒரு வீரியமா இல்லை. ஓகேங்களா, சனி தசையில சனி புத்தியை முடிச்சுட்டு அப்புறம் புதன் புத்தின்னு வரும். புதன் எப்படி இருக்கு பாருங்க, அது நல்லா இருக்கு. இப்போ குரு தசையில புதன் பார்த்தீங்க மூணு ஏழு ஒன்பதுன்னு காமிக்குது இல்லையா. ஓகேங்களா, இந்த மூணு ஏழு ஒன்பதுன்னு காமிச்சாலும் புதன் புத்தியில வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு. ஆக்சுவலா இதுல என்ன நம்ம அட்வைஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு புதனுடைய அந்தரம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுமையான முயற்சி பண்ணா சைக்கிள் கேப்ல, அதாவது சிக்னல் போட்டாங்க இருபதுன்னு காமிக்குது. நம்ம ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கோம், அங்கே இருபது பதினெட்டு பத்தொம்போதுன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், பதினேழுன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வண்டியை வேகமாக வந்து அங்கே ரெண்டுன்னு வரும்போது சல்லுன்னு உள்ளே போயிட்டு அப்படி போயிடலாம். அந்த மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தரத்தை கரெக்டாக பிடிச்சி கடுமையான முயற்சி பண்ணிங்கன்னா இந்த புதனுடைய அந்தரத்தை நடக்கும். ஆனால் அந்தரங்கிறது ரொம்ப நாங்கள் சார் அதாவது இப்போ புதனுடைய அந்தரம் சார் அவருக்கு இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பதினஞ்சிலிருந்து அது புதனுடைய அந்தரம் வந்து இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், ஒரு நாள் பொறுத்திருந்தாரு இல்லை என்ன சார் அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன். ஆக்கப்பொறுத்த ஒரு ஆற பொறுக்க மாட்டேறே. சரி, அப்ப நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சார். அதாவது இந்த ஜாதகத்துல திருமணத்துக்கு சாதகமா இருக்கிற கிரகம் ஒரே கிரகம் புதன் கிரகம் மட்டும்தான் சார். அவர் தான் பாத்தீங்கன்னா சிக்கல் இல்லாம மூணு ஏழு ஒன்பதுன்னு வலுவா இருக்காரு. ஏன்னா ஏழாவது வீட்டு எத்தனை கிரகம் தொடர்பு கொள்ளும் சார் அந்த ஜாதகத்துல, ஏழாவது வீட்டை ஒரே கிரகம் தான் தொடர்பு கொள்ளும். இதே புதன் தசையா இருந்தா இந்த விதியை மதி எதிர்த்து முடிச்சுட்டு இருக்கும். அவருடைய போராத காலம் புதன் தசை கடைசியில வருது புரியுதுங்களா. இதைதான் விதி விளையாடுகிறது மதி போராடுகிறதுன்னு சொல்றோம். விதி விளையாடிட்டு இருக்கோம், மதி என்ன பண்ணோம், அடுத்த தசை அடுத்த தசை அடுத்த புத்தி அப்படின்னு போராடிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த வகையில இவருக்கு புதனுடைய அந்தரத்துல கடுமையா முயற்சி பண்ணா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கு கேரண்டி தர முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு அந்தரம் என்பது அந்த அளவுக்கு வீரியமானது இல்லை, ஆனா தெய்வ அனுகிரகம் இருந்தா இந்த அந்தரத்துல வாய்ப்பு உண்டு. இதே நேரத்தில் அவருக்கு இந்த குரு தசையிலேயே புதன் புத்தி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல நெருங்கி வந்திருக்கலாம் அவர் வாய்ப்பு வந்துடா சார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல. ஏன்னா புதன் புத்தி கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருந்திருக்கும், அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஆனா கொடுப்புனை பலவீனமா இருக்கிறதால மதிய போராட முடியல. நேற்று சொன்ன மாதிரி இந்த விதிங்கிறது ஒரு வீரியமான ஒரு குதிரை மாதிரி சார், ஆக்சுவலா ஒரு முரண்டு கொடுக்கிற ஒரு குதிரை மாதிரி. தசா புத்திங்கிறது அந்த குதிரையை ஓட்டுற ஆள் மாதிரி, அவன் ரொம்ப வலிமையா இருந்து அந்த குதிரையை அடக்கி அதை ஓட விடாம பண்றது ரொம்ப சிரமம். ஓகேங்களா, போர்க்களத்தில் ஒரு குதிரை மீண்டு போதுன்னா உங்க குதிரையை கவனிப்பானா சண்டையத்தை கவனிப்பானா. அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல விதி அப்படிங்கிறது வீக்கா போயிட்டு தசை வந்து வலுவா, இதே புதன் தசையா இருந்தா பரவாயில்ல. இங்க பாருங்க இந்த ஜாதகத்துல ஏழாவது வீடுங்கிறது ஒரே ஒரே ஒரு கிரகம் தான் வச்சுட்டு இருக்கு ஏழாவது வீட்டை. ஓகேங்களா, அதே மாதிரி ஜாதகத்தில் லக்ன பாவம் நிறைய பாவங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறதால ஜாதகர் நல்ல கடின உழைப்பாளியாக இருப்பார். ஆனால் அதிர்ஷ்டம் வந்து அவருக்கு கிட்ட வந்து 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 டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் எட்டுன்னு யார் யாருக்கெல்லாம் வருதோ அதிர்ஷ்டம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல சார், கதவு தட்டும் நீதானே ஆமா இனிஷியல் மாறிச்சு நீ தான் கொண்டு போயிடும். ஆகுமே முருகன் நீதானே ஆமா உனக்கு ரெண்டு லட்ச ரூபா விழுந்துருக்கு கேத்து போட சொல்லிட்டு, ஓ நீ கே முருகனா எம் முருகனா வந்துரு நீ அப்படியே இருக்கு பக்கத்தில் உள்ள இருக்கான் வந்தேன் போயிடும். எட்டுன்னு வரும்போது இந்த மாதிரி என்னங்க சார், அந்த எட்டுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா. ஏன்னா இந்த ஜாதகத்துல ரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு சொல்லிட்டு நிறைய பிளானட் வரும்போது
சில லக்கு ஃபேக்டர் வந்து 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 இந்த 8-12 இருக்கிறதால தடையாகிட்டு தடையாகிட்டு இருக்கக்கூடியது. பட் நல்ல ஹார்ட் ஒர்க்கராக இருப்பார், நல்ல ஹார்ட் ஒர்க்கர் தானே சார், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இதே ஜாதகத்தில் 5-9 5-9 நல்ல சோகாலியாக இருப்பாங்க. அதாவது சார் இந்த பேலன்ஸ் வந்து 10th சார், திருமண வாழ்க்கைக்கு 10th சார். அதாவது திருமண வாழ்க்கை என்பது 1-7 சார், நல்லா புரிஞ்சுங்களா, திருமணம் அப்படிங்கிறது 1-7 சார். இது கெடுக்கக்கூடியது எது? 6-12. அதாவது ஒருவர் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பாவத்தை பார்க்கணும் சார், இருவர் சார்ந்த விஷயத்துக்கு ஜோடி பாவத்தை பார்க்கணும் சார். திருமணம் என்பது ஒருவர் சார்ந்த விஷயமா இருவர் சார்ந்த விஷயமா? இருவர் சார்ந்த விஷயம். அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 8-12 கொஞ்சம் சங்கடம் தான். அதுவும் இல்லாம என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்ன பாவத்திலையும் பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அவர் ஜாதகத்தோட 8-12 இருக்கும், 7th வீடு அவர் ஜாதகத்தில் 2-6-8-12 கரெக்டுங்களா உங்கள் ஜாதகத்தில். ஆனால் லக்ன சப்பாடு பார்த்தீங்கன்னா 1-7 காமிக்குது இல்லையா, அதனால 32 கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு கரெக்டா. ஏன்னா அந்த இந்த 7th வீடு வீக் ஆயிடுச்சு, அந்த லக்னம் நல்லா இருந்ததால் என்ன ஆச்சுன்னா முட்டி மோதி அந்த கொடுப்பனை இழுத்து கொடுத்துடுது. ஆனால் இங்கே லக்ன பாகத்தில் இந்த 6-8-12 வந்து பாருங்க, இதுதான் இதுதான் நம்ம கொடுப்பனைன்னு சொல்கிறோம். இந்த கொடுப்பனைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க உங்க ஜாதகத்தை ஒரு அளவு ஒரு அளவுகோல பண்றதுக்கு, ஒரு அளவு மெஷர் பண்றதுக்கு, இவருடைய தகுதி இவ்வளவுதான், இவருக்கு இதுதான் கொடுத்து வைத்தது அப்படின்னு சொல்றதுதான் அந்த கொடுப்பனை. ஓகேங்களா, நீங்க பாருங்க திருமணம் யார் யாருக்கெல்லாம் லேட் ஆச்சோ எல்லா ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 7th சுக்கிரனும் லக்னமும் வீக் ஆயிருக்கும் சார். யார் யாருக்கெல்லாம் இளமையில் திருமணம், இங்க யார் யாரெல்லாம் ஜாதகம் போட்டவங்க யாருக்குன்னா 25 திருமணம் யாருன்னா இருக்கா சார், ஜாதகம் போட்டிருக்கீங்களா சார். உங்களுக்கு என்ன பேர் சார்? என்ன சார்? ரகுநாதன். 7th பாருங்க, 1-1-7-9 காமிக்குதா. நான் உங்களை யாருன்னு தெரியாது, ஏன்னா எல்லாரும் ஜாதகத்தை கொடுத்தீங்க, நான் யார்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க எதுவுமே நான் கேட்கவே இல்லை. யாருன்னா கேட்டனா சார், யார் பேசு ஞாபகம் இல்லை. எனக்கு இந்த ரூலிங் பேட்டர்னால நம்பிக்கை, தில்லா போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டேன் எல்லார்கிட்டையும். தில்லாவே சொன்னேன் நான், யார் யாருக்குலாம் 25 திருமணம் ஆகியிருக்கோம் அவங்க 7th வீடு காம், அதேமாரி ஒற்றைப்படை பாவத்தை காமிச்சிருக்கோம். சுக்கரனை பாருங்க அவர் ஜாதகத்தில், ரகுராமன் ஜாதகத்தில் இருக்கா, லக்னம் 6-12 காமிக்குது. லக்னத்தில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே சுப்ரீம் இங்கே ஹைகோர்ட்டும் லோக்கல் கோர்ட்டும் நல்லா இருக்கு, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேவையில்லாமல் போயிட்டீங்க. வேற எதனா பாவம் கெட்டு போனால் அதுக்கு போகலாம் நம்ம, இங்கே பாவத்தில் சரியா இருக்கும் போது எதுக்கு இங்கே லக்னம், இப்போ லக்னத்தில் 6-12 இருக்கே நம்ம இது பண்ணிக்கூடாது. செப்டம்பர் மாசம் சார், அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடுமையா முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். இதுல நீங்க பாக்குற பொண்ணு வந்து அதாவது கடக லக்னமாவோ விருச்சிக லக்னமோ பாருங்க, கும்ப லக்னம் பார்க்காதீங்க, சிம்ம லக்னம் பார்க்காதீங்க, துலா லக்னம் பார்க்காதீங்க. அதாவது கடக லக்னம் சாரி சாரி சிம்ம லக்னம், அப்புறம் வந்து துலா லக்னம், இது மிதுன லக்னம், 6-8-12 லக்னத்தை பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த லக்னங்கிறது ஜென்ரல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 லக்னத்தை விட்டுட்டு மற்ற லக்னத்தை பாருங்க, கடைசி காலம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்ட கிரகங்கிறது புதன் தான், அதிர்ஷ்ட கிரகங்கிறது புதன் அப்படிங்கிறதால கடைசி காலம், கடைசி காலம்னு சொல்கிறது அந்த சனி தசையில் முடிஞ்சு வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் சொந்தமாக வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புலாம் நிச்சயம் உண்டாகல, ஓன ஹவுஸ் தான் இருக்குங்களாப்போ. ஆ சரிங்க சார், ஆனால் அனுபவிக்க முடியல, அது கல்யாணம் தான், அதுதான் சார், அதான் சார். அதாவது எப்போதுமே சார் யார் யார் ஜாதகத்தில் அந்த ரெட்டப்படை பாவமாகவே வந்துட்டுருக்கோ அவர்கிட்ட கடவுள் நேராக வந்து உனக்கு என்னப்பா வேணும்னா அகம் சார்ந்த விஷயத்தை தான் கேட்பார் அவர். இதே ஒற்றைப்படை பாவம் இருக்கணும்ட்டு என்னப்பா என்ன வேணும்னா பணம் வேணும்னு கேட்பான். ஏன்னா ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவன் பணத்துக்கு நாயாக அலைவான் கிடைக்காது, இரட்டைப்படை பாவம் இருக்கிறோம் உடல் சுகத்துக்காக ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, வீடு வேணுமா, வீடுலாம் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வீடு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.